வெல்கம் டு மஹி யூனிக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கொஞ்சம் கூட வள்ளுவழுப்பு இல்லாமல் வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்துன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வெண்டைக்காயை சுத்தமாக கழுவி உலர வச்சு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. இது மாதிரி ரொம்பவே ட்ரையாக தான் இருக்கணும். இப்போது ஒரு கடாய் வச்சு, கடாய் சூடான பிறகு அதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்பவே நல்லது, பொரியலுக்கும் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடான பிறகு அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பின்னாடி அதில் 1 கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்ச பிறகு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்ட பிறகு நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் கழுவி கொஞ்ச நேரம் ஃபேன் பாத்தில் காய விட்டு அதுக்கப்புறம் கூட கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் தண்ணி இல்லாமல் இருக்கும். சேர்த்துட்ட பிறகு நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்ட பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெண்டைக்காய் இது போல் நல்லா வதங்குற வரையும் நம்ம கைவிடாமல் கிளறிக்கணும். அடி பிடிக்கக்கூடாது. பார்த்திங்கள, கொஞ்சம் கூட ஒட்டாமல் வலுவழுப்பு இல்லாமல் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1.5 டீஸ்பூன் தூள் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா கலந்துவிட்ட பிறகு இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை இது போல் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கணும். சேர்த்துட்ட பிறகு தக்காளி மசிற வரையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இது போல் நல்லா தக்காளி வெந்து வந்திருக்கு. பாருங்கள், கொஞ்சம் கூட வலுவழுப்பு இல்லாமல் நல்லா வந்திருக்கு. இப்போது இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது வந்து சாதத்துக்கு பக்காவான காம்பினேஷனுங்க. இதை சாதத்தில் பரட்டி சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது வலுவழுப்பு இல்லாத வெண்டைக்காய் பொரியல் தயாராகிடுச்சு.